ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு அஃபீஷியல் மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக கவுன்சிலிங் மூலியமாக டிப்ளமோ நர்சிங் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வந்து முதல்ல அப்ளிகேஷன் வந்து போடணும். அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 1 பை 1 வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்களோட கட் ஆஃப் ரேஷியோ வச்சு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் வந்து நல்ல ஒரு காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து அவைலபிளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ எப்படி வந்து ஆன்லைன்ல நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான அஃபீஷியல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் தான் வருவீங்க. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய மெடிக்கல் செலெக்ஷனுக்கான அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நம்ம வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கும் அப்ளை பண்ணுவோம், டிப்ளமோ நர்சிங்க்கு அப்ளை பண்ணுவோம், பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம், எம்பிபிஎஸ்க்கு பிடிஎஸ்க்கு இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் இந்த வெப்சைட்ல மட்டும்தான் நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, இல்ல மேல வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் டெக்ஸ்டா வந்து ஓடிட்டு இருக்கு, இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, முதல்ல வந்து உள்ள நோட்டிபிகேஷன் வந்து படிச்சு பாருங்க. 2024-25 அப்படிங்கிற செக்ஷன் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது, டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அவருடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் கிளிக் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பேசிக்கா நம்ம வந்து ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இதுல வந்து உங்களுக்கு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபீஷியலான அந்த ப்ராஸ்பெக்ட்கான நோட்டிபிகேஷன். இந்த ஒரு டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் வந்து உமனுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து உமன் அதாவது லேடிஸ்க்கு மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க பிளஸ் டூ படிச்சவங்க டேரக்டா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஏற்கனவே ஒரு டிகிரி வச்சிருந்தீங்கனாலும் தாராளமாக இதுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்ல ஏற்கனவே நான் வந்து இந்த வருஷம் பிளஸ் டூ படிச்சிட்டேன் ப்ரோ, நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து அப்ளை பண்ணிருக்கேன், பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் அந்த 19 கோர்ஸுக்கு, ஆனா இன்னும் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க, இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டு அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க, பேசிக்கும் போட்டு வச்சுக்கோங்க, டிப்ளமோக்கும் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுல சீட் கிடைக்குதோ அந்த அதுக்குள்ள நீங்க வந்து ஈஸியா வந்து என்ட்ரி ஆயிக்கலாம். சரிங்களா, இதுல வந்து பேசிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க, டெட்லைன் டேட் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து 29/7/2024 இந்த டேட்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்க்கும்போது August 12 வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு, அதுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கான டேட் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் அதே மாதிரி அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாங்க லேட்டா வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனா நீங்க ஒன்ஸ் வந்து படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எலிஜிபிளா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம 1 பை 1 வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப அப்ளை பண்றதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கண்டிப்பா நம்ம இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். டைரக்டா நீங்க லாகின் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க கிளிக் ஹேர் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து எத்தனை எம்பிக்குள்ள எத்தனை கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் உமன்ஸ் கோர்ஸ் செக்ஷன் 2024-25 அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேக்குறாங்க. நீங்க வந்து ஹெச்எஸ்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஹெச்எஸ்சி கொடுங்க, இல்ல வந்து சிபிஎஸ்சியில பண்ணியிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி கொடுங்க, இல்ல வந்து ஐஎஸ்சியில பண்ணியிருந்தீங்கன்னா ஐஎஸ்சி கொடுங்க, அதர்னா அதர் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. ஹெச்எஸ்சினா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்சின்னு சொல்லுவோம். எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அந்த இயர் வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்க பிளஸ் ஒன் வந்து பாஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, நீங்க எஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய எம்ஐஸ் நம்பர் வந்து கேக்குறாங்க, எம்ஐஸ் நம்பரை கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட 12th மார்க் ஷீட்டில் எப்படி வந்து நேம் கொடுத்துருக்காங்களோ அதே போல நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெச்எஸ்சியோடைய 10-digit பெர்மனண்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு முதல்ல நீங்க வந்து லாகின் பண்ணிருங்க. ஓகே ஃபைன், நம்ம வந்து பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த டாஸ்க் போர்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம பர்சனல் டீடெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்கூலை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அகாடமிக் டீடெயில்ஸ்ல வந்து
நம்ம பிளஸ் டூ வந்து என்ன படிச்சு எங்க படிச்சிருந்தோம், என்ன குரூப் படிச்சிருந்தோம், அது அந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நம்ம ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒன் பை ஒன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் 12th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும் அதே போல கொடுங்க. நேம் ஆஃப் த பேரண்ட் அப்படிங்கிற இடத்துல பேரண்டோட நேம் வந்து கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஃபீமேல் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நேஷனாலிட்டி வந்து இந்தியன் கொடுத்துக்கோங்க. நான் தமிழ்ல நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. நீங்கள் அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஹிந்துனா ஹிந்து அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓசி கம்யூனிட்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓசி அப்படின்னா அதர்ஸ்ல போயிட்டு விழுந்துரும். அது ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. மீதி இருக்கக்கூடிய பீப்பிளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டு நம்பரை நீங்க கொடுக்குறாருந்தா கொடுங்க, அப்படி இல்லைன்னா கம்பல்சரியா கொடுக்க தேவையில்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த பேரண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பிளேஸ் வந்து எந்த பிளேஸ்ல நீங்க வந்து பானானீங்க அப்படிங்கிற கேட்கறாங்க. அந்த இதை கரெக்டா அந்த இடத்துல கொடுங்க, தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல எந்த உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கறத கேட்கறாங்க. எந்த மாவட்டத்தில் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. அதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து தாசில்தார்னா தாசில்தார் கொடுத்துக்கோங்க. இல்லை வந்து ரூரல் டெப்டி தாசில்தார்னா டெப்டி தாசில்தார் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஷ்யூட் அத்தாரிட்டி யார் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எந்த டேட்ல வந்து இஷ்யூ பண்ணாங்க இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்து அப்படியே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து அட்ரஸ் வந்து கேட்குறாங்க பாருங்க. உங்களுடைய அட்ரஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேனுவலா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்கன்னு கேட்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பின்கோடு வந்து கேட்குறாங்க. பின்கோடை கரெக்டா போட்டுட்டு நீங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாம் பெர்மனன்ட் அட்ரஸாவும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டிஃப்ரெண்ட் அட்ரஸையும் வந்து மேனுவலா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நம்ம இதுக்குமே நம்ம வந்து ஆப்ஷன் இல்லை, நம்ம வந்து நோனே கொடுத்துக்கிறோம். இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேப்பை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சீங்களா அப்படிங்கிறத கேட்கறாங்க. நீங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நீங்க பிரைவேட்ல அதர் ஸ்டேட்ல படிச்சிருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6th to 12th வரைக்கும் நீங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டிஐல வந்து அந்த ஸ்கீம் மூலியமா படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க எஸ்னா எஸ்என் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல வருவீங்க. அதுவுமே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. 6th to 12th வரைக்கும் நீங்க வந்து எந்த இயர்ல வந்து படிச்சீங்க, அந்த ஸ்கூலோட நேம் என்ன, அந்த ஸ்கூலோட டைப் என்ன, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த ஸ்கூல் வந்து இருக்கு அப்படிங்கறது கேட்கறாங்க. அதை நீங்க கரெக்டா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கீழ இருந்து நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பிளஸ் டூ நீங்க இந்த வருஷம் தான் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2024 அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அப்புறம் 2023, 2022, 2021 அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அகாடமிக் டீடெயில்ஸ் வந்து கேட்கறாங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது HSC நம்ம கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எந்த போர்டுல வந்து நம்ம எக்ஸாம் எழுதணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் வேற ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. எஸ்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற இந்த டேபை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட குரூப் கோடு வந்து கேட்கறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்களோட குரூப் கோடை இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க. தமிழ் மீடியம்னா அதை எஸ் கொடுங்க. நீங்க மெட்ரிகுலேஷன் அப்படின்னா நோனே வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல HSCயோட கோடு வந்து கேட்கறாங்க. நீங்க ஒகேஷனல்ல வந்து பண்ணியிருந்தீங்களா இல்ல வந்து சயின்ஸ்ல பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க சயின்ஸ்னா சயின்ஸ் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா உங்களுடைய 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்கறாங்க. எந்த மந்த் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. மோஸ்ட்லி வந்து மார்ச் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இயர் வந்து நீங்க எந்த இயர்ல வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து போட்டுட்டு உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் வந்து 100 இல்ல வந்து 200 கேட்கறாங்க. 100 மார்க்ஸ்னா 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கேட்கறாங்க. அதேமே கரெக்டா இது எல்லாமே நீங்க வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட், தமிழ், அதே மாதிரி பிபி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை நீங்க வந்து உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்க அப்படியே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் இன்னும் கொடுக்கல அப்படின்னா அந்த டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த டேப்ல வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து மதர் டங் வந்து கேட்கறாங்க. நம்ம தமிழ்நாடு தான் நீங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி தமிழ்நாட்டிலேயே உங்களோட மதர் டங் வந்து இந்த முஸ்லீம்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் வந்து உருது இல்லை வந்து அரபிக் அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. அவங்களோட மதர் டங் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சிவில் நேட்டிவ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் வந்து
கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களா இல்ல வந்து நகரப்புறத்தை சேர்ந்தவங்களா இல்ல வந்து கார்பரேஷனா இல்ல வந்து நகராட்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேக்குறாங்க, அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா கேக்குறாங்க, தமிழ்னா தமிழ் கொடுங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க படிச்ச ஸ்கூலோடைய அந்த லொகேஷன் சிவில் லொகேஷன் வந்து கேக்குறாங்க, அதை வந்து கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்டோடைய ஆக்குபேஷன் என்னன்னு கேக்குறாங்க, பேரண்ட் வந்து நார்மலா தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அதரே கொடுத்துக்கோங்க, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா பிரைவேட் கொடுங்க, இல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறத வந்து கொடுங்க. உங்களுடைய நெகட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னன்னு கேக்குறாங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த இடத்துல எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. பேரண்டோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேக்குறாங்க, 1 lakh பிலோனா 1 lakh பிலோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல மை பிரதர் சிஸ்டர் அவைல்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுடைய சிப்ளிங் உங்களுடைய உங்களுடைய ஸ்டூடெண்ட் உங்க உடன் பிறந்தவர்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மூலியமா ஃபீஸ் வந்து ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கோர்ஸ் வந்து பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, ஏன்னா நோ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பேஜுக்கு போகும். என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய போட்டோ வந்து நீங்க 50 KB ல இருந்து 100 KB கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் வந்து 10 KB ல இருந்து 40 KB கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து 3 MB குள்ள PDF கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு உங்களுடைய TC நெகட்டிவிட்டி சர்டிபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அதே மாதிரி போனோஃபைட் சர்டிபிகேட்டு 6th to 12th வரைக்கும் நீங்க படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணியிருந்தீங்கன்னா போனோஃபைட் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் நீங்க எஸ் கொடுத்தனால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பேரண்டோடைய ஆதார் கார்டு வந்து கேட்கறாங்க, பேரண்ட் ஆதார் கார்டு அப்படின்னா ரேஷன் கார்டு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட்டோடைய ஆதார் கார்டு வந்து கேட்கறாங்க, கேண்டிடேட்டோடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே PDF கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. பேரண்டோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கேட்கறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஒன்ஸ் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 ரூபீஸ் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிற வந்து கிடையாது. இப்போ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வியூ ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் பேஜை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன், இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக பேமெண்ட் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, பார் கோட் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு PDF வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போடுறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து இந்த மை அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிப்ளமோ இன் நர்சிங் உமன் கோர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பெர்சனலாக அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுங்க ப்ரோ, ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இசேவை சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த டிஎன் காசா அப்ளிகேஷன் நம்ம தமிழ்நாடு டிஎன் டிஎல்யூ அப்ளிகேஷன் இந்த மாதிரி இன்ஜினியரிங் அட்மிஷன் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணி கொடுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா நாங்களே வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு PDF இந்த மாதிரி ஒரு ரிட்டன் PDF காப்பி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் வந்து DM பண்ணுங்க, நம்ம டீம்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.